உங்க விஷயத்துல பழைய கடைக்கு அனுப்புறான தகவல அண்ணா வந்திருக்காரு தெரியும் இல்ல அதுக்கு என்னப்ப அண்ணா உட்கார்ந்திருக்காரு தெரியும் இல்ல உட்காரட்டுமே அண்ணா எதுக்காக வந்திருக்காரு தெரியும் இல்ல எதுக்கு அரை கிலோ ஆட்டுக்கறி வாங்க இங்க எலிகறி தான் இருக்கு அத நீயே சாப்பிடு டீ போட சொல்லடா சாப்பிடு ஊர்ல இருக்கவங்க கூப்பிடுறா முதல்ல சாப்பிடுறா மாமன் மார்களே மாமி மார்களே கிருவன் மார்களே கிருவன் மார்களே அப்பா மார்கள் அம்மா மார்கள் எல்லாம் வாங்கடா சீக்கிரம் வாங்க வாங்க எல்லாரும் உட்காரு கசாப்ப போடுறா உட்காருங்கடா எல்லாம் உட்காருங்க வயலா உட்காருங்க வயலா உட்காருங்க இந்தா இந்தா டேய் பண்ண தர எல்லாருக்கும் இந்தா முதல்ல நீ இப்படி பண்ண நீ ரொம்ப வைக்காத கண்ண டேய் நீங்க உன் வயசுல ஃபுல்லா மண்ணு சீக்கிரம் சாப்பிடுங்க என்ன இப்படி பாக்குறீங்க ஏன் என் சிரிப்புல இறைவனை பாக்குறேன்டா 12 ரூபாய் 50 பைசா கொடுத்துட்டு உங்க அண்ணனை இறைவனை பார்க்க சொல்லு ஏன் ஓசியில பார்க்க விட மாட்டீங்களோ என்ன எங்க அண்ணனை பார்த்தா எப்படி தெரியுது உரலும் உலக்கி ஊர் வளர்ந்த மாதிரி இருக்கு மரியாதை பணத்தை கொடுக்கல உளுந்த வடைக்கு ஊற போட்டிருக்கேன் உள்ளார போய் ஆட்டு அவர் கிளாஸ் கழுவாரு நீ ஜகஜால சித்தன்டா வரும்போது இன்னத்துல ஆட்டணும் அந்த ஊருக்கு இந்த கசாப்பு கடைக்காரனை வள்ளியம்பையன் செட்டப் பண்ணி விட்டுட்டு இது ரொம்ப அநியாயம்டா எதிர அநியாயம் இது முதல் போட்டு வச்ச டீ கடை நினைச்சியா இல்ல மாரியாத்த கோயில் தண்ணி பந்து நினைச்சியா மரியாதை கிளாஸ் கழுவிட எங்க அண்ணா யார் தெரியுமா உங்க அண்ணன் யாருங்கறது தெரியும் இவங்க அண்ணன் ஊரை விட்டே போயிட்டாங்கறது தெரியும் மரியாதை கிளாஸ் கழுவிட அண்ணே என்னண்ணே இது ஆமா தங்கச்சி இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும் வந்தோமா டீயை குடிச்சோமா போனோமான்னு இல்லாம வர்றவன் போறவனுக்கு டீயும் பண்ணி வாங்கி கொடுத்து என்ன வம்புக்கு இழுக்கிறான் போகுது போ எவ்வளவு பாக்கி 12.50 கட்டிக்க போறவன் கஷ்டப்படுறதே என்னால பாக்க முடியாது இந்த நாள் பண்ணி கடையில கிளாஸ் கழுவுனால கழுவுன தவிர உன்ன நான் கட்டிக்க மாட்டேன் ஐயோ என்னால மாவட்ட முடியாதுப்பா ஐயோ சொல்றேன் நீ போட வந்துடு ஏய் போடாண்ணா வந்துடுறாடா ஒரு வயசு பையனை உங்ககிட்ட தனியா விட்டுட்டு எப்படி இப்ப நீ போகல ஒழுங்கா வீடு போய் தர மாட்டேன் போடுங்க டீ கடையில என்னையா சொன்ன எச்சல் கிளாஸ் கழுவுனாலும் கழுவுவேன் என்ன கட்டிக்க மாட்டேன் இப்ப சொல்றேன் கேட்டுக்க உனக்கு தெரியாம உனக்கே வாக்கப்பட்டு உனக்கு ஒரு பிள்ளைய பெத்து அந்த பிள்ளையோட எச்சல் கிளாஸ கழுவ வைக்கல மங்கம்மா சபதமா இல்ல சரஸ்வதி சபதம் என்னமாமா பத்திரைக்கு போகலையா தனியா பட்டுட்டு என்ன யோசனை பண்ற பெரிய யோசனை ஒண்ணும் இல்லடி நீ ஐயா சும்மா நடிக்காத நேற்று ராத்திரி அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்ச ஐயோ என்னடி செஞ்சா நேத்து ராத்திரி அம்மா இன்னைக்கு ராத்திரி அத்தை அவன் ஏதாவது பிரச்சனை ஒதுப்படுவாங்கிட்ட என்ன இங்க கலாட்டா பொண்ணு மாப்பிள்ளை அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறீங்களா அப்பா அம்மாவா பொண்ணு மாப்பிள்ளை விளையாடுறோம் ஏன்பா உடம்ப அழுத்திக்கிற சக்தி வேலு தவுடுங்கிற பேருக்கு பணம் அனுப்பியிருக்கலாம் அதனால கேட்டேன் ஐயோ ஐயோ எங்க அண்ணன் தான் சக்தி வேலுங்க நான் தாங்க தவுடு இனிமேல் உங்களை சொல்ல மாட்டேங்க எங்க ஆத்தா தவுடு எங்க அப்பா தவுடு எங்க தாத்தா தவுடு எங்க அய்யா தவுடு எங்க அத்தையோ தவுடு அவசரப்படாத நிறைய பணம் வச்சிருக்கோம் நீங்க சாமியாரு தீர்காயசா இருங்க சீக்கிரமா கல்யாணத்தை அப்படியே உட்காருங்க ஒவ்வொருத்தனா சீக்கிரம் ஒருத்தர் நீ எதையா கிளாஸ் கழுவ சொல்ற இன்னைக்கு உன் ரத்தத்தை உண்டையே கைவிடுறேன் ஏய் தவுடு மரியாதை போயிடுறா இல்ல என்ன சுடு தண்ணியை மூஞ்சல ஊத்திடுவேன் அப்புறம் டர்ரு தான் சுட்டல மூஞ்சி கழுவி ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே கொஞ்சம் சோப்பு கொடு என்ன போறீங்க அப்புறம் புள்ளியோ என்ன போறீங்க வீட்டுக்கு போறேன் உட்காருங்கடா எனக்கு டீ வேண்டாம் வயறு சரியில்லை இங்க டீ குடி அங்க ஜிஞ்சர குடி ஜிஞ்சர் குடிச்சா பஞ்சர் ஆயிடுவேன் நீ பஞ்சர் ஆயிடுவாரு மாமா
பாப்பா என் கடைக்கு தான் வந்திருக்கு. நான் தான் மாமா. டேய் அது உனக்கு தொழில்டா. நான் தான் மாப்பிள்ள. உனக்கு அண்ணிடா. இவனுங்க கிடக்குறானுங்கம்மா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கு, எங்க பாட்டி பால் வேணுமான்னு கேட்டு வர சொன்னாங்க. அப்படியா? கொண்டா. அப்போ பாப்பாவை அடிக்கடி நீங்க பாக்கலாம். ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டா. சரி மாமா. காக்கையும் இடிக்கிறதுக்கு பேரு இங்கிலீஷ்ல இடியட்னா, அப்ப அடைக்கிறதுக்கு ஷட்டப். நாளைக்கு வச்சுக்கலாங்களா? நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. அப்பா நல்ல வேலை, சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்கணும். என்ன? விரதம் இருந்து பழகிற பத்தியாவா? சாப்பிடறது எப்படின்னு உனக்கு நான் கத்து கொடுக்க போறேன். சாப்பிடறது எப்படின்னாவா? இவ்வளவு நாளும் நான் சாப்பிடாம வளர்ந்தேன். கண்ணா பின்னு சாப்பிட்டு தான் கண்ணா பின்னு வளர்ந்துருக்கிற. ஐயா என்னையா இது கண்ணா பின்னாடி உனக்கு பயந்தே நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? முதராத்திரி அன்னைக்கும் நான் வந்து கத்து தருவேன். பைத்தியக்காரா, மீன் குஞ்சுக்கு நீச்சலா கத்து கொடுக்கறாங்க, அதெல்லாம் நீயா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதையாவது ஒத்துக்கிட்டே. என்ன பாக்குற? அங்க என்னயா பாக்குற? அதையே பாத்துக்கிட்டு இருக்க. முத்தம்மா இத பாரு, தண்ணி எல்லாம் ஊத்தாத, இதெல்லாம் தூக்கு. கேடு, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? பாவமாவது புண்ணியமாவது. முத்தம்மா இன்னையில இருந்து உனக்கு சத்துணவு கொடு. சத்துணவுன்னா என்ன தெரியுமா? ரெண்டு ரொட்டியும் முட்டையும். எங்கடா கை வைக்கிற? கண்டதா திங்கறதுக்கு அலையிறாச்சு. பயங்கரமா குலைக்குது. நாய் குலைச்சா பக்கத்துல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்துல வர மாதிரி வரப்போகுது, எனக்கு பயமா இருக்குடா. நம்ம ஊருக்கு போறதுன்னு கம்மக்கரையா இருந்தா போனோம். மதகடியில முனி முடிச்சிருந்தாலும் முடிச்சிருக்கோம். இங்க எங்கயாவது படுத்து இருந்துட்டு காலையில எந்திரிச்சுட்டு போயிடலானே. அங்க ஒரு பெருசு இருக்கு, அது கிட்ட போய் கேப்போம். ஏலப்பா அது வெளியூருங்க, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போகலாம்னு. இங்க படுத்து தூக்கினா அவங்க குறைஞ்சிட போறது இல்ல. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு வேற இடம் பாரு. சரி வா. இந்த இடமும் சரியில்லை, அங்கேயும் அவனும் படுத்து கிடக்குறான். அந்த சின்ன காலியா இருக்கு, அங்க கிழவி உட்காந்து காப்பாரு. கிழவி கிட்ட கேட்டுது, கேட்டுட்டு படுத்துக்குவோம். இல்லைன்னா படுத்த உடனே ஏற்படுவோம். ஓடு பாட்டி. என்னப்பா? வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா பாட்டி? என் வேட்டி இருக்காயே, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போனான்னு தான். என்ன கேள்வி கேட்டுட்டான்? வயசு பொண்ணா இருக்கான்னு கேட்டு உடனே வாயை கொடுத்துருக்கேன். என்னடா, நான் ஒண்ணு செய்யலமா? மாமன் தான் கைய பிடிச்சு இழுக்குது. சும்மா இருடி, வர முகூர்த்தத்திலே ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ஒன்ன வச்சு காப்பாத்த என்னால முடியாதுமா? நானும் தான் பெரியவளாகி 6 வருஷம் வீட்டோட கிடந்தா இப்படியா? 6 வருஷத்தை நீ சும்மா இருடா. என்னடி ஒத்தடம் கொடுக்குற? தவிடு. ஐயோ ஏன் தங்க எம்எல்ஏ மதுரையில தேர்தலாமே நீ போகல? ஏயா
குடிக்கிறது ஓசி டீ, படிக்கிறது ஓசி பேப்பரு, இதுல தேர்தல் வேறயா? அடி தம்பி, அந்த பேப்பர் எப்படி கொடு? அட குடுப்பா, நீ குடுக்க மாட்ட. இன்னைக்கு சாணக்கியன் சொல்ல என்ன சொல்லிருக்கா? நீயே படிச்சு சொல்லு. நீங்களே படி, படிச்சு சொல்லுப்பா. நீயே சொல்லு, நீங்களே படிங்க. நீ சொல்லப்பா. எனக்கு படிக்க தெரியாதுங்க. ஓ, படிக்க தெரியாதுங்கிற? அப்புறம் தினமும் பேப்பர் எடுத்து வச்சு பாக்குறிய? அப்படி என்னதான் பாக்குற? காலையில எதிர்வெயில் பாருங்க, முகத்துல பட்டா பித்தம் அதிகமாயிடும். அதனாலதான் பித்தத்தை பித்தத்தை எவட்ட எடுக்கிறது? இங்க மொத்தத்துல நம்ம எல்லாருக்கும் பித்தம் தானே. இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? பிசினஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன். இந்த அம்சம் இல்ல, மாமா எப்ப வரும், மாமா எப்ப வரும்னு என்ன போட்டு தொலைச்சு எடுத்துட்டாடா. ஆமா, மாமாவுக்கு காயமெல்லாம் ஆறிடுச்சான்னு கேட்டாள. என்னடா காயம்? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம்மா, கச்சிட்டான். காயம் ஆறிடுச்சா? அதுக்கப்புறம் தானே இந்த பக்கம் தான் வந்தேன். அப்ப நான் வரட்டுமா? மாமா சௌக்கியம்மா வரட்டுமா? வாட இங்க. இப்பதான் அவன் மனசு மேல திரும்பி இருக்கு. எதையாவது வாங்கி கொடுத்து செட்டப் பண்ணு. எம்எல்ஏ கசாப்பு கடை வள்ளி அம்மைக்கு அப்புறம் பணம் வாங்காம எனக்கு தாண்டா நீ ஐடியா கொடுத்திருக்கிற. இருந்தாலும் அவளுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணுமே. பழைய கதையில கிளப்பாதரா, எதையாவது வாங்கி கொடு. கிளப்பல. எங்க அத்தை கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு புடவை அப்படியே தகரடா பழம் வச்சிருக்கிறான். அது அப்படியே அமைக்க கொடுத்துறேன்.